ஹையஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் சீன்ல ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட பேரு ஃபரிடா. இப்போ ஃபரிடா ரொம்ப சந்தோஷமா அங்கே எங்கேயும் ஸ்கூலில் சுற்றிட்டு இருக்க. அவள் கூடவே இருக்க ஒரு ஃப்ரெண்டும் அவளை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது யார் என்னங்கிறது காட்டல. அப்போது அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதோ ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லவும், எங்கே கூட நான் வாங்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கை வாங்கி பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளியவே வர முடியாத ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அதில் கிளாஸ் எல்லாம் உடஞ்ச மாதிரி தெரியுது இல்லையா, அதனால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ ஒரு கிளாஸ் மாஸ்க் போட்டிருக்க ஒரு ஃபேஸை காட்டுறாங்க. தென் அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப வியர்டாக ஷார்ப்னர் யூஸ் பண்ணி பென்சிலை செதுக்க செதுக்க கையில் பாருங்க. இது கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்க ரெண்டு பொண்ணுங்க, இப்படி நடந்துகிட்ட பொண்ணு ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட், சோ கண்டிப்பா ஏதாச்சும் ட்ரக்ஸ் எடுத்துதான் இப்படி எல்லாம் நடந்திருப்பா. ஏன்னா நைட்டும் பகலும் ஒருத்தரால படிக்க முடியாது இல்லையா, சோ கண்டிப்பா இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் சாரும் பாதிக்கப்பட்ட அந்த டீச்சருக்கு பதிலா இன்னொரு புது பயாலஜி டீச்சரை நாங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கோங்கறத சொல்ல, இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு பொண்ணுல ஃபரிடா எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த அசம்பிளிக்கே ஹீரோயின் வரல. நம்ம இதுக்கு கவலைப்படணும், அவ எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு இமேஜினேஷன்ல எங்கேயோ சுத்திக்கிட்டு இருப்பா, பாத்துக்கல வீடுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. சோ இப்ப சொன்னது போலவே நம்ம ஹீரோயினும் ஒரு கிளாஸ்குள்ள நின்றுட்டு இருக்கா. எங்கன்னா ஒரு டீச்சர் ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணா இல்லையா அந்த கிளாஸ்குள்ளதான். அப்படியே அங்க இருக்க பிளட்டை எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த பொண்ணோட டெஸ்குள்ள கைவிட்டு பார்க்க, டக்குன்னு அவ கையில காயம் ஆகி ரத்தம் விழுஞ்சிட்டு இருக்கு. கீழே கண்ணாடி சீல் எல்லாமே கிடக்கு. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க, இப்ப டக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு புது டீச்சர் உள்ள வர. இவர்தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. இவரோட பேரு ஆஜின். இவ கையில இருக்க காகிதத்தை பார்த்ததும் அவரோட கர்ச்சீஃபை எடுத்து அது மேல வச்சுக்கிட்டு தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. அப்படியே உன் பேர் என்னமான்னு சொல்லி கேட்க, அவளும் ஃபரிடான்னு சொல்றா. அப்போ நீங்க தான் புது டீச்சரா? நீவே கேட்க, நீ அந்த அசம்பிளியை ஸ்கிப் பண்ணி இங்க புக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா என்ன? நீங்க ஸ்ட்ரேஞ்சா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பாத்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னொரு டீச்சர் வந்து டீச்சர்ஸ் ரூம் அங்க இருக்கு வாங்க ஆஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சோ உடனே அவரும் கிளம்பும் போது அவளை பார்த்து, நீ இந்த காயத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவேணா, ஜஸ்ட் கையை மட்டும் வாஷ் பண்ண போதும்னு சொல்லிட்டு கிளம்ப, இவ்வளவு ஆச்சரியமா அவ கையெடுத்து பார்க்க கையில காயமே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணி கிளாஸ்க்கு வர ஆஜினை காட்ட, அவர் வருதே மத்தவங்க எல்லாம் பத்து சிரிக்கிறது போலதான் இருக்கு. அப்படியே கொண்டு வந்த புக்ஸ் எல்லாம் கீழே தவறி விட்டுட்டு அப்புறம் அப்படியே சிரிச்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, இதை கிளாஸ் போனவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டோம், அந்த வீடியோ எடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்க, நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு வித்தியாசமா பாக்குறா. சோ இவர் இப்ப வந்தது நம்ம ஹீரோனோட கிளாஸ்க்கு தான். சரி பாடத்தை எடுக்க ஆரம்பிப்போன்னு போர்டில் டாபிக் எழுதிட்டு திரும்ப யாருமே கவனிக்கல, போனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இதை பார்த்ததும் இப்போ இந்திரி நர்வ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எழுந்து நின்று அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்கிறா. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதான் ஒழுங்கா பாடத்தை கவனிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணு டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு அடுத்த டாபிக்னு சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு எல்லாத்தையுமே ஒப்பிச்சுக்கிட்டே இருக்க, இது பார்த்து ஹீரோ ஆடி போயிட்டாரு. அப்போ உங்க டீச்சர் ஆல்ரெடி இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க எல்லாம் இது பக்கமே வரல, நாங்களே எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டோம், இங்க இருக்க எல்லாருக்குமே இது எல்லாமே தெரியும். ஏன்னா மத்த ஸ்கூல் போல எங்க ஸ்கூல் கிடையாது, நாங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்க, சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கிரேட்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன் எங்களுக்கும் தெரியுங்கிறது சொல்றா. இதை கேட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லணும்னா ஒரு ஹியூமனா உங்களுக்கு 150 points தான் கிடைக்கும். எனக்கு தெரியும் இது ஒரு ஸ்கூல், இங்க எந்த ஒரு கிளப்ஸும் கிடையாது, படிக்கிறதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க, பட் உங்ககிட்ட சோசியல் ஸ்கில்ங்கிறது 0 தான், இது ரொம்பவே உங்களுக்கு தான் ஆபத்து. சோ நீங்க இப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன அப்படிங்கறது கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு, சார் உங்க சேப் ஓப்பனா இருக்குன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டுட்டா, அப்புறம் என்ன எல்லாரும் சரிக்க ஆரம்பிக்க, அவரும் கிளாஸ் முடிஞ்சு கிளம்பிட்டாரு. அப்படி போகும்போது கூட பிரின்சிபல் அடிச்சுக்கிட்டே போக, இது பார்த்த அந்த பொண்ணு, பிரின்சிபல் சார் எப்படி கரெக்ட் பண்ணி இங்க உள்ள பூந்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இது கிட்ட ஹீரோயின், ஆனா அவர் இப்ப சொன்னது கூட உண்மைதானே அப்படின்னு சொல்றா. ஹே ஃபரிடா, என்ன திரும்பவும் டே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, வா வா நமக்கு குவிஸ் இருக்கு, நம்ம போய் படிக்கிற வேலையை பார்ப்போம், எப்படியோ இவ தான் டாப்பர் ஸ்டூடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்படியே கட் பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிய நைட் அவர் ரூம்ல அம்மாவோட தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. கூட இல்ல போல, ஓ ஸ்கூல்ல ஏதோ நடக்குதுனால சொன்னே எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது கேட்கவும், அதுவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சவன், ஸ்கூல்ல நம்ம ஹீரோ பூச்சி எல்லாம் கண்ட்ரோல் பண்றத பாத்துருப்பா, பட் அம்மா கிட்ட சொல்லாம, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படிக்க உட்கார, இப்ப ஸ்கூல்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அந்த பொண்ணு திடீர்னு எதையோ பார்த்து பயந்து அலறி அப்படியே சைக்கோ மாதிரி ஆக்ட் பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா.
நெக்ஸ்ட் டே ஃபரிடா ஸ்கூலுக்கு வந்ததுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. நேற்று நைட் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், அப்போ வாட்ச்மேனும் அப்படியே பூல் பக்கமாக வரேன், ட்ரெஸ்ஸு ஷூனு அந்த பக்கமாக கிடக்க, இதை பார்த்துக்கிட்டே மேலே பார்க்க அந்த மேட்ங்கிற பொண்ணு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்கா. இதை விட மெயினான இன்னொரு விஷயம்னா அந்த பொண்ணோட டெஸ்க்ல இருந்து கேமராவை எடுத்திருக்காங்க டீச்சர்ஸ்ன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகுறா. பக்கத்தில் இருக்க பொண்ணும் கண்டிப்பாக இது ரெண்டுமே டாப்பர் ஸ்டூடெண்ட் தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் பொண்ணுக்கும் செகண்ட் ரேங்க் பொண்ணுக்குமே நடந்திருக்கு, கண்டிப்பாக ஏதாச்சும் ட்ரக் எடுத்துட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்கிறத சொல்ல, இப்ப கிளாஸ் முடிஞ்சு போகும்போது டக்குனு ஃபரிடா அவளோட ஃப்ரெண்டை தனியா கூப்பிட்டு, காவோ எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், டீச்சர்ஸ் கூட எல்லாம் நீ க்ளோஸா தானே இருக்க, சோ எனக்காக ஒன்னு மட்டும் நீ கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த மேட்ங்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா இல்லையா நைட்டு, அப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஆஜினோட டீச்சர்ஸ் ரூம்குள்ள தான் போயிருப்பா, சோ நீ அவரோட டேபிளை போய் செக் பண்ணி பார்க்கணும், அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னா என்ன சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறியாங்க, நீயும் பார்த்துட்டே தானே இருக்க, இப்படி வினோதமாக நடந்துக்கிட்ட ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது, அதனால தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படிங்கறது கேட்குறா. ஏன்னா அந்த புது டீச்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு போயிட்டு இருக்காங்க, அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்ல வரா, பட் அவகிட்ட சொல்லாம உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்லவும் அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. ஆமாமா நீ தான் பெரியால நீ கொஞ்சம் ஏன்னா பெயின் எனக்கு ரொம்ப பயமாச்சு அப்படின்ட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் வரதை தெரிஞ்சு டக்குன்னு ஒரு இடத்துல ஒழிஞ்சு உட்காந்துக்கிட்டா. இப்போ அவருமே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அவர் உடம்பு ஃபுல்லாக வித்தியாசமான டேட்டூலாம் போட்டு வச்சிருக்காரு. இதை இவன் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்க டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, ஒரு குட்டி குழந்தை டபுள் வாய்ஸில் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டில், தப்பு பண்ணுற குழந்தையெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க, இதை பார்த்து பயந்தவன் இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்க ஹீரோவை காணமா. ஸோ உடனே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க கரெக்டாக வாட்ச்மேன் சார் பார்த்து இவ்வளோ பார்த்து பயந்துட்டாரு. நீ என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது கேட்கவும், என் புக்கை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரா. சரி வா நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தவரு, எந்த குழந்தை பண்ணதுன்னு தெரியல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குப்பான்ட்டு வந்துட்டு இருக்க, அப்போ நீங்களும் அந்த குழந்தையோட வாய்ஸ் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கிறா. என்னத்துமா புரியலையேன்னு சொல்லிட்டு அவரு கேட்க, தப்பு பண்ற குழந்தைகளெல்லாம் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுதான் அப்படிங்கிறா. இப்போ அவரு திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சவரு டக்குனு அதே மாதிரி அந்த குழந்தை வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீ தான் அந்த தப்பு பண்ண குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க இவளுக்கு அள்ளு விட்டுருச்சு, தப்பு பண்ண குழந்தை என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டே, அதை அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் தலையை போட்டு அடிச்சுட்டு கிடக்காரு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு பீதியாய் பறந்தடிச்சு ஓட, வந்து பார்த்தா கேட் லாக் ஆகி கிடக்கு. இப்போ எங்க போறதுன்னு தெரியுமா, அங்க இங்க சுத்தினவன் கரெக்டா அந்த வாட்ச்மேன் கிட்டயே மாட்டிக்கிட்டா. என் கிட்ட இருந்தே தப்பிக்க பக்கறியான்னு சொல்லி மண்ட மேலே ஒரு அடி, பயங்கரமா காயம் ஆயிடுச்சு. இதை பார்த்ததும் ஹீரோயினு பயந்து போயிட்டாலாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவளும் கெஞ்சிக்கிட்டே போவ, தப்பு பண்ண குழந்தையை தண்டிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டே அடிக்க கையை ஓங்கும் போது கரெக்டா ஒரு செயின் அவரோட கால லாக் ஆகி டப்புன்னு இழுத்து போட்டாங்க. அது யாருனே காட்டல, சோ சரமடியா அந்த வாட்ச்மேனுக்கு அடி விழ கடைசி அந்த வாட்ச்மேனை லாக் பண்ணி அப்படியே தலையை பிடிக்க அவரு மரணமா கத்திட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. இப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்பி தொட வரும்போது தான் நம்ம ஹீரோயின் அவனோட ஃபேஸிய பாக்குறா. ஆஜின் மாதிரியே இருக்கு, டப்புனு முடிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு, அவ கையில எல்லாம் எந்த காயுமே இல்ல, நார்மலா இருக்கா, ஆனா இது கனவு மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டுதான் இவளுக்கு இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரா, எப்பவும் போல அந்த வாட்ச்மேன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவளுக்கு அடிபடிச்சு இல்லையா, அந்த இடத்தையெல்லாம் போய் பாக்குறா, எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. இப்போ ஒரு பொதல்ல இருந்து ஒரு போனை எடுக்கிறா, அதை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே வர மேல ஆஜன் ஏதோ பக்கெட் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு போல, டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி இவன் மேலேயே விழுந்துட்டாரு. பொண்ணுங்கெல்லாம் சுத்தியும் இருக்கு, அச்சுச்சோ இப்படி நினைஞ்சு போயிடுச்சே, எப்படி நீ கிளாஸ்க்கு போவ, இந்த துணி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இது அழுக்கு துணின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்தவளுக்கு சிரிப்பே அடக்க முடியல, இதுக்காக என்னை பத்தி சிரிக்கிறேன்னு அவர் கேட்டதும், நேற்று நைட்டு நான் ஒரு பையனை மீட் பண்ணேன், அவர் பார்க்க உங்களை மாதிரியே இருக்காரு ஆனா அப்படியே ஆப்போசிட், சோ எப்படி நீங்க அவரா இருக்க முடியும், வாய்ப்பே இல்ல இல்லன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அவருமே சிரிச்சுக்கிட்டு என்னது நானும் அப்படி சொல்லிட்டு தலையை சொரிய, இவன் இப்ப எப்படி நான் கிளாஸ்க்கு போறது, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதான்னு சொல்லிட்டு நேரா அவரோட ரூம்க்கு தான் கூட்டிட்டு வராரு. சோ ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு போல. இவ அவரை பார்த்து சிரிக்கவும், நீ இப்படி சிரிச்சே நான் இப்பதான் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் ஒரு ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே தானே உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு இவர் சொன்னதும், அது அப்படி இல்லைங்க, கொஞ்ச நாள நடக்கிற விஷயத்தாலதான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. அதுவோ நேத்து நடந்த விஷயத்தாலதான் இப்படி இருக்கங்க, எனது உன் கனவு வந்த பையனை பத்தி சொல்றேன், இதுக்கெல்லாம் பயப்படலாமா, கனவுன்றது அப்படிதான் நடக்காத ஒரு விஷயத்தை தான் நடந்த மாதிரியே காட்டும், இதுக்கு போய் பயப்படுவேமான்னு சொல்லிக்கிட்டே சிரிக்க, எனது கனவா, நான் கனவு கண்டு உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லையான்னு சொல்லிட்டு டப்பன் லாக் பண்ணிட்டா. இப்போ இங்க யாருமே இல்லைன்னு சொல்ல, வெளியவே கேட்டிருப்பா, ஆனா நிறைய பொண்ணுங்கெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதனாலதான் இப்படி பிளான் பண்ணி உள்ள தனியா கூட்டு வந்திருப்பா போல. இங்க பாருங்க
ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. நேற்று நடந்த விஷயம் எல்லாமே உண்மையில எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே நாஜின் கேட்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று நைட்டு நான் ஒருத்தனை மீட் பண்ணேன் இல்லையா, அது கண்டிப்பாக நீங்கள் தான். அப்புறம் இந்த ஸ்கூலில் இப்படி வித்தியாசமாக நடந்துட்டுருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தாங்க. நீ என்ன ஏதாச்சும் இமேஜின் பண்ணி உளறிட்டுருக்கேங்கிறாரு. நானும் ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். ஆனால் எப்போ அந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆச்சோ, அப்பத்துலேருந்தே நான் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்த எந்த விஷயமே இமேஜின் பண்ணது கிடையாது. அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே யாரோ தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக உனக்குமே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க அவன் இன்னுமே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ரெண்டாவது பொண்ணுக்கு அப்படி நடந்ததுக்கு அப்புறமா டீச்சர்ஸ் அவளோட டேபிள்ல இருந்து கேமராவை எடுத்தாங்க. அது எப்படி தெரியுமா, ஏன்னா அந்த கேமராவை வச்சதே நாங்கிறா. இவருக்கு இதை கேட்டு மூஞ்சியெல்லாம் மாறி போச்சு. என்ன சொல்றேங்க. ஆமா எனக்கு தெரியும். அடுத்த விக்டிங் மேக்டன் சொல்லி அவ அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் பாத்திருக்கா. அதுல அவ போட்டோ வந்துட்டு கிறுக்கி கிடக்கு. இங்க இவரு என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா, தப்பு தப்பா பேசினா உனக்கு பனிஷ்மெண்டே கிடைக்குங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க, நான் அவ டெஸ்க்ல மட்டும் கேமராவை வைக்கல, மொத்த இடத்துலயுமே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல உள்ள ஸ்பீக்கரு வெளியிருக்க கிரவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே கேமராவை வச்சிருக்கா. மெயினா நேற்று நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த வாட்ச்மேன் கிட்ட அடி வாங்கினா இல்லையா, அப்போ இந்த ஆஜின் கூட சண்டை போட்டிருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல வச்சிருக்கா. இன்னைக்கு காலையில வந்ததுமே அந்த இடத்துல எல்லாம் பாத்திருப்பா இல்லையா, புதல்ல இருந்து அவ போன்ல ஏதோ பாத்துட்டு கூட வந்திருப்பா இல்லையா, அது அந்த கேமரால ரெக்கார்டான விஷயத்தான். இப்போ இத பாருங்கன்னு சொல்லி நேத்து நைட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்திருப்பா இல்லையா, அப்பவே அவளை மயக்க அடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி அவளை தூக்கிட்டு போற விஷயம் தான் அதுல ரெக்கார்டாயிருக்கு. இப்ப இதை காட்டிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணேன், நடந்த எல்லா விஷயத்தையும் எதுக்காக எனக்கு ஒரு ட்ரீம்ங்கிற மாதிரி காட்டினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னால எப்படி அதை பண்ண முடிஞ்சது சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்க இருக்கவங்களாம் ஓவர் ஸ்மார்ட்டுன்னு நினச்சிட்டு எவ்வளோ டேஞ்சரில் போய் மாட்டிக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியுதா இல்லையோன்னு சொல்லிட்டு கத்தேன். என்ன நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும், வான் ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு அப்படின்னு அவ ஃபோட்டோ அடிக்கப்பட்டிருக்கிறத காட்டுறாங்க. ரெண்டாவது மேட்டு, அவ தான் வான்க்கு அடுத்து செகண்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணுன்னு அவளோட ஃபோட்டோ ஸ்கிராச் ஆகிக்கிறத காட்டுறாங்க. அடுத்து அதில் மூணாவது யார் வருவாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் காட்டுறாங்க மூணாவதாக இருக்கிறது நம்ம ஹீரோயின். அவளோட ஃபோட்டோவுமே அடிக்கப்பட்டிருக்கு. சொல்லு அடுத்து நான் தானே, இதில் நீ என்ன காப்பாற்ற போறியா, என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும். ஏன்னா அடுத்த நாள் என்னோட டெஸ்கில் இது இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கண்ணாடி தூண்டில் ஏதோ பிளட்ல மார்க் பண்ண மாதிரி இருக்குது. இதை இவர் பார்த்ததும் இது எப்போ நீ கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் சொல்லுங்கிறாரு. என்கிட்ட கொஸ்டின் கேட்கறதை நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் இது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவ நடந்துட்டிருக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு ரூமில் கட்டி போடப்பட்டிருக்கா. வர்றது ஆஜின் தான். இங்கே எதுக்காக எனக்கு கொண்டு வந்து இங்கே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ டக்குன்னு கிட்ட வந்து நான் உன்னை கொல்ல போகிறேன், நீ கொள்றதுக்கு டிசர்வ் ஆன பர்சன் சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஏதோ மந்திரத்தை சொல்லி தலையில் கையை வைக்க டக்குன்னு தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்குது. எடுத்ததும் இப்போ வெளியே வந்து திரும்ப கத்துறா, திரும்ப தலையில் வைக்க அதே மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்து மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறா. அப்படி எழுந்துவேன் நான் உன்னை கொல்ல போகிற கொல்ல போகிறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே கட்டி போட்டிருந்தேன். அந்த கயிறெல்லாம் பிடிச்சி இழுக்க இழுக்க இப்படி திரும்ப திரும்ப பண்ணவும் அந்த கயிறு வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஆஜினோட கழுத்தை பிடிக்க இப்போ பாத் டப்பில் இருந்து எழுந்திருக்கிறா. இடமே பார்க்க வித்தியாசமாக இருக்குது. எப்படி ஒரு நல்ல வேலை பண்ணேன், இதுக்கு நான் உனக்கு 100 to 90 marks தான் கொடுப்பேன். அந்த 10 marks ஏன் கட் பண்ணனா, நீ என்னை கொல்ல பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கசால்ட்டு எழுந்து போவேன். இவளுக்கு டப்புன்னு வாமிட் வருது. அதை எடுத்ததும் கீழே கிடக்கிற பேப்பரெல்லாம் அப்படியே பிளாக் ஆகுது. ஒரு டவல் எடுத்து அவன் மேலே போட்டு எதுக்கும் கவலைப்படாத, நடந்தது எல்லாம் ஒரு இமேஜினேஷனாக நினச்சி மறந்துடு. இப்போ நான் உன்கிட்ட இருந்த எல்லா கோர்சஸையும் எடுத்துட்டேன். ஸோ டோன்ட் வரி, நீ சேஃபாக தான் இருக்கேன். நீயே இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டேன். ஸோ நான் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லிதாகணும். இந்த உலகத்தில் நீ நம்பாத விஷயங்களும் இருக்குது, அதில் ஒன்று தான் மேஜிக். இப்போ நான் பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் உன்னை கண்ட்ரோல் பண்ண, அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்கூலில் யாரும் ஒருத்தன் இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் என்னோட உலகத்திலிருந்து உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு டீச்சராக வந்திருக்கேன். அப்புறம் உண்மைதான், நீ தான் அவனோட அடுத்த விக்டிம். ஸோ உன்னோட ஓன் சேஃப்டிக்காக நீ இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும். இங்கே இருந்துக்கிட்டே அந்த உண்மையான கல்ப்ரெட் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணுங்கிறத சொல்ல, இப்போ ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்க டைம் கரெக்டாக 12 ஆகுது. அப்படியே ஒரு கண்ணாடி மாஸ்கை போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு உருவத்தை காட்டுறாங்க. ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். என்னோட வாய்ஸ்க்கு இந்த ஹாரர் ஸ்டோரியெல்லாம் செட் ஆகிறது டவுட் தான். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்லையோ இல்லை நீங்கள் வேணாம்னு சொன்னால் இன்னொரு புது ட்ராமாலேயோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.